அஸ்ஸலாமு அலைக்கும். கல்யாணம் வந்து நார்மலாக கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வலிமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க வலிமா விருதுக்கு. அந்த வலிமா விருதில் போய் நம்ம கலந்துக்கலாமா? சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ திருமணம் நடந்து முடிஞ்சிருது, ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கழித்து வலிமா விருந்துக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, இப்போ இதுக்கு நாம் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருமணத்தினுடைய முறையை பொறுத்து தான், வலிமா விருந்து என்பது மார்க்கத்தில் இருக்குது, அது நபி அல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது யார் கொடுக்கணும்னு சொன்னாங்க, திருமணத்தை ஒட்டி விருந்தளிப்பது என்பது அந்த ஆண் விருந்தளிக்கணும். திருமணத்துக்கு பிறகு அந்த ஆண் கொடுக்குற விருந்து தான் வலிமா விருந்து. அதை மறுநாளும் கொடுக்கலாம், ஒரு நாள் தாமதமாகவும் கொடுக்கலாம், ரெண்டு மூணு நாட்கள் தாமதமாக கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது. இப்போ அவ்வாறு திருமணம் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தாமதமாக ஒரு மணமகன் வலிமா விருந்து கொடுக்குறாரு, நம்மளை கூப்பிடுறாருன்னா அந்த வலிமா விருந்துக்கு நம்ம போகலாம், அது மார்க்கத்தில் உள்ளது தான், தப்பு இல்லை. நாம் போய் கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த திருமணம் நபிவழி அடிப்படையில் நடைபெற்ற திருமணமாக இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் நபி அல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய திருமணத்தை எப்படி அமைத்து கொள்ளணும்னு சொல்கிறாங்களோ, ஆர்வம் ஊட்டுறாங்களோ, அதன்படி அந்த திருமணம் நடைபெற்றதாக இருக்கணும். இப்போ இஸ்லாமிய திருமணம்னு சொன்னால் அதில் என்னென்ன தன்மைகள் பேணப்பட்டிருக்கணும், வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கக்கூடாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரதட்சணை வாங்கப்படாமல் இருந்தால் தான் அது இஸ்லாமிய திருமணம். ஏன், வரதட்சணை என்பது இப்போ திருமணத்தை ஒட்டி பெண்ணோ பெண் வீட்டாரோ மணமகனுக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்கணும், இன்னென்ன பொருட்களை எல்லாம் சீர்வரிசை செய்யணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லை. அது நம்ம சமுதாயத்தில் அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. திருமணம் சொன்னால் கண்டிப்பாக பெண் வீட்டார்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்கணும், நகை கொடுக்கணும். நம்ம முந்தைய காலத்தில் பேரம் பேசுகிறதுலாம் இருந்துச்சு, பெண் பார்க்க போகும்போதே பேரம் பேசுவாங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, மாப்பிள்ளை வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ நகை போடுவீங்க, எவ்வளோ தொகை தருவீங்கள்லாம் கேட்குற அளவுக்கு காலம் இருந்துச்சு. இப்போவும் அப்படியான சில நடைமுறைகள் தொடரத்தான் செய்யுது. ஒரு கணிசமான அளவுக்கு வரதட்சணையை நம் சமுதாயத்தில் வெறுக்கக்கூடிய ஒன்றாக பார்த்து விட்டாலும் கூட அது டோட்டலாக ஒளிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல இயலாது, இன்னும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நேரடியாக கேட்குற காலம் போய் மறைமுகமாக இப்போ பெண் பார்க்குறதுக்குன்னு போவாங்க, போய் அங்கே போய் சொல்லுவாங்க, மூத்த மருமகன் 40 பவுன் நகை போட்டு வந்தாங்க, ஒரு தகவலுக்கு சொன்னோம்வாங்க. அந்த தகவல் இங்கே எதுக்கு வருது? மூத்த மருமகன் எத்தனை பவுன் நகை போட்டு வந்தால் அது இவங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவங்களுக்கு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க, அதை விட அதிகமாக போடுங்க, அல்லது அதுக்கு நெருக்கமாக போடுங்கன்னு மறைமுகமாக வலியுறுத்துறது தான். அப்போ அப்படி நேரடியாக கேட்குறது அருவறுப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டாலும் மறைமுகமாக வலியுறுத்தக்கூடிய போக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்போ வரதட்சணை வாங்கப்பட்டிருக்க கூடாது. அது அப்படி வரதட்சணை வாங்கப்பட்டிருந்தால் அது குரானுக்கு மாற்றம், ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு மாற்றம். ஏன், நபி அல் நாயிம் அவர்கள் திருமணத்தை ஒட்டி எங்குமே பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்கணுங்கிறத நமக்கு சொல்லித்தரவே இல்லை. அதுக்கு மாத்தமாக குரான் நமக்கு என்ன சொன்னது, வாத்துன் நிசா சதுகாத்திகின்ன நிகிலா, ஆண்களாகிய நீங்கள் பெண்களை மனமுடிக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய மனக்குடையை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தான் மனக்குடையை கொடுக்கணும், கொடுத்து தான் நீ கல்யாணம் பண்ணணும், அவற்றிருந்து வாங்கி நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது அதனுடைய பொருள். இப்போ யாசகம் கேட்குறவங்களுக்கு சொல்லுவோம்ல, யாசகம் கேட்குறவனுக்கு நீ கொடுன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்ன, நீ தான் கொடுக்கணுமே ஒழிய அவன் தட்டையிலேருந்து நீ எடுக்கக்கூடாது. வரதட்சணை சரி காணக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை அது வந்து கொடுக்கணும் தானே இருக்குது, வாங்கக்கூடாதுன்னு இருக்கவா செய்யுது அப்படிங்குவாங்க. யா பிச்சைக்காரன்ட்டருந்து வாங்கக்கூடாதுன்னு இல்லை, அதனால் அவன்கிட்ட வந்து நீங்கள் அவன் தட்டிலருந்து எடுப்பீங்களா, அது அது வலியுறுத்தது தானே, அது அது கொள்ள தானே அது. அப்போ பெண்களை பொறுத்தவரையிலையும் திருமணத்தை ஒட்டி அவங்களுக்கு எந்த செலவினத்தையும் மார்க்கம் சுமத்தலை, ஆணை சார்ந்தது தான். விருந்தும் அதே மாதிரி தான், பெண் வீட்டில் எந்த விதமான விருந்தும் கிடையாது. வரதட்சணை முதலாவதாக தவிர்க்கப்பட்டிருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, திருமணத்தை ஒட்டி பெண் வீட்டார் விருந்து கொடுக்கணும் என்பது மார்க்கத்தில் கிடையாது. அது அப்படி ஒரு நடைமுறையே இஸ்லாமிய நடைமுறையிலே இல்லை. விருந்துங்கிறது வலிமா விருந்து ஒன்று தான், அந்த வலிமா விருந்தை யார் கொடுக்கணும், மணமகன் தான் கொடுக்கணும். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித்தருது. நபி அல் நாயிம் அதைத்தான் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபி தோழரை கல்யாணம் பண்ணும்போது, ஃபவுலிம், நீ வலிமா விருந்து கொடு, உளவு பி ஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா விருந்து கொடுன்னாங்க. அப்போ வலிமா விருந்து கொடுக்கறது யார் தான், மணமகன் தான் கொடுக்கணும். பெண் வீட்டில் எந்த விதமான விருந்தும் கிடையாது. நாம் நம்ம சமுதாயத்தில் அதையும் ஒரு ஒரு அழுத்தமாக வச்சுருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னாலே பேசிடுவாங்க, எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் எங்கள் சொந்த பந்தம் அவங்க அந்த உறவு, பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்கன்னு ஒரு 2000 பேர் இருக்கும், பட்டியல் போடுறது. இந்த 2000 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், இதுவும் வரதட்சணை தான். தொகையாக வாங்காமல் நகையாக வாங்காமல் சாப்பாடாக வாங்குறாங்க, 2000 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு வலியுறுத்துறது. அப்போ இப்படியாக பெண் வீட்டு தரப்பிலிருந்து எந்த விருந்தும் அளிக்கப்பட்டிருக்க கூடாது.
திருமணத்தை ஒட்டி திருமணத்துக்கு நெருக்கத்தில் இருந்த சொந்த பந்தங்களெலாம் அழைச்சி ஆயிரக்கணக்கானவங்களை அழைச்சி விருந்து கொடுக்குறாங்களே, அந்த விருந்து கிடையவே கிடையாது, பெண் வீட்டில் கிடையாது. விருந்து யார் தான் கொடுக்கணும்? ஆண் தான் கொடுக்கணும். அது வலிமா விருந்துங்கிறது கொடுக்கணும், அது அவன் சக்திக்கு உட்பட்டு. அது அவன் சக்தி என்ன, பேரிச்சம்பளம் தான் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பிஸ்கட்டு தான் கொடுக்க முடியும்னா அதையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் பேர் அழைச்சி சாப்பாடு கொடுக்க முடியும்னா சாப்பாடும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு கூட ரசூலுல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும்ட்டாங்க. திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறது, படோபடமாக பண்ணுறது, ரொம்ப விளம்பரப்படுத்தி மக்கள் எல்லாரையும் அழைச்சி கூப்பிட்டு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எவ்வளவு சிக்கனமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும்ட்டாங்க. ஆலமு நிக்காஹி பரக்கத்தன், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெறக்கூடிய திருமணம் எதுவென்றால் ஐசரஹு முனத்தன், செலவு குறைந்த அடிப்படையில் எந்த திருமணம் நடைபெறுகிறதோ அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம் என்றார்கள். கல்யாணத்துக்கு எது தேவை? பரக்கத்தானே வேணும். மணமக்களை வாழ்த்துவதற்காக, மணமக்களுக்கு பிரார்த்திப்பதற்காக ரசூலுல்லா நமக்கு ஒரு துவா சொல்லி தந்தாங்க, பாரக்கல்லாஹு லக ஓ பாரக அலைக்க ஓ ஜமா பைனக்குமா ஃபி ஹைர், அல்லாஹ் உங்களை அகத்திலும் புகத்திலும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஓ ஜமா பைனக்குமா ஃபி ஹைர், நன்மையிலேயே அல்லாஹ் உங்களை சேர்த்து வைப்பானாக, நன்மையான காரியங்கள்லேயே உங்கள் இருவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாகன்னு ஒரு துவாவை ரசூலுல்லா செய்ய சொன்னாங்க மணமக்களுக்காக வேண்டி. அப்போ பாரக்கல்லாஹு லக ஓ பாரக அலைக், அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அபிவிருத்தி செய்யட்டும் தான் அதனுடைய பொருள். அப்போ எந்த மணமக்களுக்கு தேவையோ பரக்கத், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி. அந்த அபிவிருத்தியை பெற வேண்டும் என்றால் செலவை குறைச்சி கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. எந்த திருமணத்தில் செலவு குறைவாக செய்யப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்த திருமணம். அதனால தான் நாம் ஆடம்பர திருமணத்தை தவிர்த்து எளிமையான சிக்கனமான திருமணத்தை நடத்துங்கிறோம். அது அல்லாஹ் ரசூலுல்லா வலியுறுத்தியதே, ஆடம்பர திருமணம் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த முடிவை நாம் எடுத்து விடுவோமே. ஆனால் ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பெரும்பாலான பொருளாதாரம், நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலான பொருளாதாரம் செலவு செய்யப்படுவதே திருமணத்தை ஒட்டி தான். வெளிநாட்டில் போகிறாரு, 10 வருஷம் 20 வருஷம் கிடக்கிறாரு, சொந்த வீடு கட்டியிருக்க மாட்டார், பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருப்பார். அவ்வளோ 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்ச அத்தனை பொருளாதாரமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதில் காலியாயிரும். ஏன்? அந்த பெண்ணை திருமணம் செய்வதை ஒட்டி வரதட்சணையாக கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும், விருந்துக்கே ஊரை வளைச்சி போட்டு விருந்து. அது அவர் சொல்லும் போகிற என்ன, இப்போ யாரையுமே விடுபட்டுறக்கூடாது, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அழைக்கணும், 1000 பேர் அழைச்சி விருந்து கொடுப்பார். 1000 பேர் அழைக்கணும்னு என்ன இருக்குது? ஒரு ஆண் விருந்து கொடுப்பதாக இருந்தால் கூட செலவு குறைந்த அடிப்படையில் சிக்கனமாக பண்ணுங்கள். 2000 பேர் கூப்பிடணும், 1000 பேர் கூப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்குது? இவர் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம நிறைய வீட்டு கல்யாணத்தில் போய் நம்ம சாப்பிட்டோம், அப்போ அது மாதிரி நம்ம கூப்பிடலன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவான்னு சொல்லி சொல்லியே நம்ம சமுதாயத்தில் எல்லா அனாச்சாரமும் சரியானப்படுது. ஆனால் கடைசி வரையும் அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. ஏன்பா இவ்வளோ அனாச்சாரம் பண்ணுறேன், 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்க, ஏன்பா வரதட்சணை வாங்க கொடுக்குற, நீ ஏது வாங்குற, நீ ஏன் கொடுக்குற, 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்க. அந்த 4 பேர் எவன், எந்த 4 பேர் அது தெரியாது. இவங்க என்ன செலவு, அவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடு பொறி இல்லை, ஊரை வளைச்சி விருந்து போடுவார், கேட்டால் எல்லாருடைய திருப்தியை பெறணும், என் சாப்பாடை சாப்பிட்டு 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாதுங்குவார். சொன்ன மாதிரி நடக்குமா? எல்லாருடைய திருப்தியை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இவரால் சாப்பாடு கொடுக்க முடியுமா? இவர் என்ன தான் சாப்பாடு போட்டாலும் சரி, இப்போ நெய்ச்சோறு போட்டார்னு வைங்க, சாப்பிட்டு போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போ, 4 பேரில் ஒருத்தர் சொல்லுவார், என்ன நெய்ச்சோறு எல்லாம் சரிதான், உப்பு கொஞ்சம் கூடலாக இருக்குங்குவான். சொல்லுவானா மாட்டானா? ஒரு 2 பேர் அப்படி சொல்லிட்டு போவான். சரின்னு சொல்லி பிரியாணி போட்டிங்கன்னு வைங்க, அடிக்கிற வெயிலில் பிரியாணியை போடுறான் பாருங்கள், கிறுக்கேன் ஒரு நெய்ச்சோறு போடலாம்ல அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்லிட்டு போவான். என்னடா இது, நெய்ச்சோறு போட்டாலும் திட்டுறானுங்க, பிரியாணி போட்டாலும் திட்டுறானுங்க, சரி ஒயிட் ரைஸ் போட்டுருவோம்னு ஒயிட் ரைஸ் போட்டிங்கன்னு வைங்க, அப்பவும் 2 பேர் திட்டிட்டு போவான். என்ன கஞ்சப்பையன் பாருங்கள், ஒன்று நெய்ச்சோறு கொடு இல்லை பிரியாணி போடு, எதுக்கு ஒயிட் ரைஸ் போடுற, வெறிஞ்சோறு போட்டு கல்யாணம், இது ஒரு கல்யாணம்னு கூப்பிட்டுருக்குறான் பாருங்களேன், நம்மளும் வெக்கங்கிட்டு போய் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்குறோம் இப்படின்னு பேசிட்டு போவான். என்னடா இது, மூணில் எதை போட்டாலும் திட்டுறாங்க, மூணையும் சேர்த்து கொடுப்போம், ஒரே கல்யாணம், வெஜிடபிள் சாப்பாடு தனி, நெய்ச்சோறு தனி, பிரியாணி தனி, ஒரே பந்தி, விரும்புகிறவங்க விரும்புகிற பந்தியில் போய் சாப்பிடுங்கப்பா, யாரும் என் சாப்பாடு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி இப்படி செஞ்சிங்கன்னா அப்போ யாருமே குறை சொல்லாமல் உங்களை பாராட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு 4 பேர் சொல்லுவான், எல்லாம் பண திமிரு கொழுப்பு பார்த்தீங்களா, நம்மளை கன்வீஸ் பண்ணுறா பாருங்க, எதை இப்போ சாப்பிட நமக்கு தெரியலல்ல, அந்த பந்திக்கு போகிறதா, இந்த பந்திக்கு போகிறதா, வெறிஞ்சோறு சாப்பிட்றதா, பிரியாணி சாப்பிட்றதா, நம்மளை குழப்பறான் பாருங்கள். காரணம் என்ன, துட்டு கொழுப்புங்க பண கொழுப்பு, வெளிநாட்டில் இருந்தால அந்த திமரை தான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறான்னு அப்படி ஒரு 4 பேர் பேசுவான். எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் மக்களை திருப்திப்படுத்தணும்னு பார்த்தா திருப்திப்படுத்த முடியாது.
அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது லேஸ், நம்மளை படைச்ச ரப்பை திருப்திப்படுத்துறது ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் எளிமையாக நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டோம். நீங்கள் அதில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அப்போ இதுவெல்லாம் இருக்கணும், இந்த இந்த விதிமுறைகள் பேணப்பட்டிருந்தா தான் அதை ஒட்டி நடைபெறுகிற விருந்தில் நம்ம பங்களிப்பு செய்ய முடியும். இப்போ வரதட்சணை வாங்கிட்டாங்க, ரெண்டு நாள் கழித்து நம்மளை விருந்துக்குன்னு கூப்பிடுறாங்க, விருந்துக்கு போகக்கூடாது. ஏன் வரதட்சணை வாங்கப்பட்டிருக்கல, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்யப்பட்டிருக்கேன். ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து வலிமா விருந்துங்கிறாங்க. வலிமா விருந்து மார்க்கத்தில் இருக்கேன், ஆடம்பர மார்க்கத்தில் இருக்கா? ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தினாங்களா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆடம்பர திருமணத்திலையும் பங்கேற்கிறதுனால தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள பல இளம் பெண்கள் திருமணமாகாமல் குமர்களாக இருக்கிறாங்க. ஏன், பணம் இருக்கிறவன் கொடுத்து ஆடம்பரமாக நடத்திடுறான், முடியாதவன் என்ன செய்வான், அவனும் சமுதாயத்தில் அப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறானே, அவனுக்கு அந்த சிரமத்தை மார்க்கம் சுமத்தாத ஒன்றை இந்த சமுதாயம் அவன் தலையில் சுமத்தி விடுகிறதே, அப்போ அந்த குற்றத்துக்கு நம்ம ஆளாவோமா இல்லையா? அது மாதிரி இன்னும் சில திருமணங்களை பார்த்திங்கன்னா வாழை தோரணையெல்லாம் கட்டி பிரமத கலாச்சாரத்தெல்லாம் பின்பற்றி பத்திரிகையெல்லாம் அடித்து அப்படி விளம்பரம் பண்ணுறோம். பத்திரிக்கை அடிக்கிறது ஒரு தேவைக்கு, கவர்மெண்ட்டில் ஒரு ஆதாரமாக காட்டணும், ஒரு பத்து பத்திரிக்கை அடித்து வைப்போம்னா அது வேறு, இவங்க அடிக்கிறது என்ன, அதாவது 2000 பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கைக்கு 100 ரூபா செலவு பண்ணுறது, ஒரு பத்திரிக்கைக்கு 200 ரூபா செலவு பண்ணுறது, இப்படிலாம் செலவு பண்ணி அடிக்கிறாங்கல்ல. அந்த பத்திரிக்கை உள்ள பேரை பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் இந்த நாளில் பெரியோர்கள் நிச்சயித்தபடி அப்படியே அப்படி ஆரம்பிக்கும். காலை 10:30 நண்பகல் 12:30 முபாரக்கான வேளையில் அப்படின்னா என்ன, அந்த நேரத்துக்குள்ளே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். இந்த பிற மதத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்கல்ல, இது உனக்கு நல்ல நேரம்னு யார் சொன்னா? முபாரக்கான வேலைன்னு அதான் அர்த்தம். அவன் நல்ல நேரம்ங்கிறான், நீ அரபியில் சொல்கிற, அரபியில் சொன்னால் மக்களுக்கு விளங்காதா? முபாரக்கான வேலை அந்த காலையில் 10:00 to 12:30 முபாரக்கான வேலைன்னு உனக்கு யார் சொன்னான்? முபாரக் பாய் வேணால் சொல்லியிருப்பார், முபாரக்கான வேலை அது அருள் பொருந்திய நேரம், அல்லாஹ்வுடைய பறக்கத்து பொருந்திய நேரம்னு அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா? இவங்களாக உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி பத்திரிக்கை அடித்து அந்த நேரத்துக்குள்ளே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம், அதுதான் அருள் பொருந்திய நேரம், நல்ல நேரம், இதெல்லாம் சகுணம் தானே, சகுணம் பார்க்கறது தானே. மாப்பிளைக்கு ஒரு அடைமொழி, தீன் குல செல்வன், இன்னாரின் பேரரும் இன்னாரின் புதல்வருமாகிய தீன் குல செல்வன், யார் அவர்? பள்ளியாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார். அவருக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வன். அந்த அம்மாவுக்கு என்ன பட்டம்? இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி. ரசூலுல்லாஹ் பற்றி கேளுங்க, ஒரு வரி தெரியாது, குரானை கொடுத்து இந்த குரானை ஓதுமானா ஓத தெரியாது. அந்த அம்மாவுக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வி. 2 வருஷம் இதை மதசாவில் போய் பட்டம் வாங்கின மாதிரி தீன் குல செல்வின்னு பட்டம். இப்படி அடிச்சுக்கிட்டு சொல்கிற ஒன்றுக்கு நம்ம ஆதரிக்க முடியுமா? திருமணத்தை ஒட்டி இவர்கள் இவ்வளோ கூத்துக்களை போடுவாங்க, இவ்வளோ அனாச்சாரங்களை பண்ணுவாங்க. இந்த அனாச்சாரங்கள் நடைபெற்ற ஒரு திருமணம், அதற்கு பிறகு ஒரு விருந்து நடைபெறுகிறது என்றால் அந்த விருந்தில் நாம் பங்களிப்பு செய்ய முடியாது. அப்போ நபி வழிக்கு உட்பட்டு அனாச்சாரங்கள் தவிர்க்கப்பட்டு எளிமையான முறையில் ஒரு திருமணம் நடைபெற்றதால் அந்த திருமணத்தை விட்டு ஒரு வலிமா விருந்து கொடுக்கப்பட்டு அதில் போய் நம்ம பங்கெடுக்கலாம். சரிங்களா? இப்படி பிரித்து பார்த்து விளங்கிக்கணும்.